5000 ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிமிகிரி சுந்தரேஷ். இது மொரட்டு சிங்கிள். அறிமுத்து வாங்க, வீடியோக்குள்ள போயிருவோம். சூப்பர் சூப்பர். ஏதோ மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடிப்பேன்னு சொன்னீங்களா, உண்மை நடிப்பீங்களா? அப்படி போட்டுதான் ஆகணும். போட்டு ஃபீல்டுக்கு, சினி ஃபீல்டுக்குள்ள போனா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு தான் ஆகணும். அதை பார்த்து நீங்க தாவா தான் வேணும். ஆ, ஓகே. என்னதுக்கா பவர் பேங்கா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? இப்படி பவர் பேங்க்னு கிரைண்டர் மாதிரியா இருக்கும், இப்படிதான் இருக்கும் எல்லாருக்கிட்டையும். சூப்பர் சூப்பர். இது வேணும்ல, சார்ஜர் நிக்காதுல்ல? ஆமா, நிக்காது இல்ல, நீங்க பக்கத்துல யாரும் நிக்க மாட்டாங்க. ஆ, அதனால கொண்டு வரீங்க. அப்ப ஒரு பவர் பேங்க் சார்ஜ் ஏறுது. சரிக்கா சரி. என்னதுக்கா அது? இது ஒரு ரோஸ் பவுடர். சரி, எல்லாத்தையும் எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்க? எல்லாம் என் பேக்குள்ள வச்சிருக்கேன். இது இது இதுக்குள்ள கொஞ்சம் செயின் வளையல் எல்லாம் வச்சிருக்கேன். உடஞ்சு போன வளையலா? நல்லா இருக்குக்கா. உங்கூடனா கோடி இருந்திட எனக்கு. இது வர இது வர. ஆ, வாங்க வாங்க, எல்லாத்தையும் காமிப்பேன். எல்லாத்தையும் காமிக்க வேணாம்க்கா. பாஸ்போர்ட், எந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, என்னோட பான் கார்டு. சரி, இது என்னோட ஆதார் கார்டு. சரி, இது என்னோட ஓட்டர் ஐடி. அந்த ஆதார் கார்டுல இருக்கிற நீங்க உங்களோட முகத்தை நீங்க கேமரா மாட்டி கொஞ்சம் காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், மக்கள் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. ஆதார் கார்டு வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து வந்துருமே. அப்ப அட்ரஸ் மறைச்சிட்டு உங்க மூஞ்சி மட்டும் காட்டுங்க. ஏ, கன்றாவியா இருக்கும். அதான் காட்ட சொல்றேன். எங்க அப்ப கூட பாக்குற கொஞ்சம் நல்லா தானே இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க. கன்றாவியன்னு சொல்றீங்க. இது என்னோட, இது என்னோட ஏடிஎம். ஏடிஎம் எவ்வளவுக்கா? எத்தனை லட்சம் இருக்கு? 1000 ரூபாய் கிடக்குது. பாருங்க, சூப்பர் அக்கா. 2000 ரூபாய்க்கு நடிச்ச. 2000 ரூபாய்க்கு நடிச்சீங்களா ஆரம்பத்துல? போன ஷார்ட் பிலிம் ஐஸ் பிரியாணில. சரி, இப்ப எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு? இப்ப 5000 ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன். அப்ப என் வளர்ச்சி, அப்ப நீங்க வளர்ச்சி நீ தான் பாத்துக்கணும். கிடையாது. பின்னால வச்சிட்டீங்க சொல்லிட்டீங்களா? இப்ப இந்த லைவ் பார்த்து தூக்க போறாங்க. ஆமா, செல்லுக்கு பின்னாலதான் வச்சிருக்கான். போன டைம் 1000 ரூபாய் காணாம போயிடுச்சுப்பா. பாருங்க, அந்த 1000 ரூபாய்க்கு உங்களை பிடிக்காம போயிருச்சு, தொலைஞ்சு. மொபைல் வாங்கலான்னு வச்சிருக்கேன். மொபைல் வாங்க போறீங்களா? மொபைல் வாங்கலான்னு பாக்குறேன். 30000 ரூபாய்க்கு வாங்க சொல்றாங்க. நம்ம 30000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கி என்ன பண்ண போறோம்? ஒரு 12000 ரூபாய்க்கு 13000 ரூபாய்க்கு இன்னொரு செல்லு வாங்கிட்டா சும்மா அந்த வீடியோ பண்ண முடியல, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி எல்லாருக்கும் சொல்ல முடியல. சொல்ல முடியாது இல்ல, எப்படி சொல்ல முடியும்? ஆமா, அதனால இன்னொரு போன் வாங்க போறீங்க. ரெண்டு செல்லு வாங்கி யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்றா, என்னென்ன பண்றாங்க போட்டு காமிக்கலாம். ஒரு 12000 ரூபாய்க்கு வாங்கலாம்ல? காசு செலவு பண்ண கூடாது, சம்பாரிச்சு வீடு கட்டணும். வீடு கட்ட கண்டிப்பா வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் உங்களுக்கு இப்போ வீடு, இப்பவே எத்தனை வயசு சொன்னீங்க? 36ஆ?
27 ஆகுது, வீடு ஒண்ணு புதுசா கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு பண்ணுவீங்க என்னங்க? காசு வர ஆரம்பிச்சிருக்கு, வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த காசுல வாங்கி கட்டுவேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நானே சாப்பாடு சமைச்சுலாம் கொடுப்பேன். நான் இப்ப ஆனா நான் வந்து அமைதியா போயிட்டு இருக்கேன், சீண்டி பாக்குறாங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க உங்களுடைய சேவையை நீங்க நீங்க தொடருங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லும் போதுலாம் அது நல்லா இருக்கு. சோ அத கண்டிப்பா பண்ணுங்க. அம்மா இப்ப வேலைக்கு போறது கிடையாது, இவ்வளவு நாள் எங்க அம்மா தான் வேலைக்கு போய் எனக்கு சோறு போட்டாங்க. சரி சரி, இதுக்கப்புறம் நீங்க காப்பாத்துங்க. சோறு போட்டாங்க, நான் அனாவசியமா எங்க அம்மா காசு எல்லாம் செலவு பண்ணிதான் அப்படி இப்படின்னு வச்சிருப்பேன், ட்ரெஸ் அது இதுன்னு எடுத்திருப்பேன். இனிமே எங்க அம்மா வேலைக்கு போட்டாங்க, அம்மா சம்பாதிச்சுதான் போதும், 50 வயசு முடி கஷ்டப்படுச்சு, இனிமே எங்க அம்மா உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவேன். சூப்பர் அக்கா சூப்பர். நீங்க என்னதான் சில விஷயம் கொஞ்சம் காமெடியா அந்த மாதிரி பேசினாலும் இந்த விஷயம் நல்லா இருக்கு, அருமையான ஒரு விஷயம், கண்டிப்பா பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியும், நான் படிச்ச சர்டிபிகேட்டுக்கு இன்னைக்கு 20,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, அதுவே இன்னும் நான் காலேஜ்ல வாங்காம வச்சிருக்கேன். நான் அந்த மாதிரிலாம் இருந்தா நாம என் சர்டிபிகேட்டை வாங்கி நான் இன்னும் நல்ல இடத்துக்கு வேலைக்கு போலாம். ஏன்னா சர்டிபிகேட் வாங்கல சொல்றவங்க 1000 சொல்லிக்குவாங்க, ஒரு நாள் நான் காலத்துல போய் சர்டிபிகேட் வாங்குவேன். நீங்க எல்லாம் பண்ணுங்க அக்கா, கண்டிப்பா வீடு கட்டுங்க, சர்டிபிகேட் வாங்க, எல்லாம் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலுமே நீங்க அந்த தப்பா அந்த அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாதீங்க. அந்த இப்ப நீங்க பண்ணிருந்தீங்க அது அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி காமெடியாவே நீங்க பண்ணுங்க. வந்துருச்சு அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன், அதுக்கே வந்து ஒரு வீடியோ நான் பொறுமையா நல்லா இருக்க முடியல, நான் அமைதியா போயிருக்கேன். என்னைய வந்து இது மாதிரிலாம் பண்ணி நான் யூடியூப் வரக்கூடாது, நான் பெரிய லெவலுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணினாதான் அவங்க பெரிய லெவலுக்கு போவாங்கிறது அவங்களுக்கு தெரியல. நீங்க அதனால கோவப்பட்டுட்டு நீங்க பண்றதெல்லாம் வேஸ்ட், நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத அந்த மாதிரி பேடா அது பண்ணாதீங்க, ஓகேவா? தம்பியா சொல்றேன், பண்ண மாட்டேன், கோவப்பட்டுட்டேன். இப்ப கூட எங்க அம்மா கூட என்ன பார்த்து பத்திரமா இது இருந்தா சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா எனக்கு வீட்டுல வந்து துணி துவச்சு போடுறாங்க, தண்ணி பிடிக்கிறாங்க, பாத்திரம் அழுக்கிறாங்க, சாப்பாடு செஞ்சு தராங்க, இதை விட வேற என்ன வேணும், இதை பார்த்துட்டு வீட்டுல இருந்தாலே போதும். அப்ப வீட்டுக்கு போறீங்களா இப்ப கிளம்பி? இல்ல இல்ல, சென்னை போறேன்ல ஒரு ஷூட்டு. சரி சரி, என் கூடதான் இருக்கான் பக்கத்துல, அவன் பயப்படுறான் அவன் முத்தவாகிறதுல இருந்து. ஓகேங்க, என்னங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படம் பண்றீங்களா என்னங்க? அப்ப நீங்க ஒரு நாதஸ்வர கேரக்டர் பண்றீங்க அதுல? ஒரு இல்ல இல்ல, அது இல்ல, வெவ்வேறு இது டான்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சரி சரி, ஆமாங்க. சரிங்க, இவங்க அவங்க முத்தம் குடுத்துல இருந்து அவங்க பக்கத்துல போக மாட்டீங்க, பதறி பதறி எங்கயாவது ஓடிறீங்க, 10 கிலோமீட்டர் இருக்கு, ஏன் இப்படி பதறீங்க? சும்மாவே செய்யறாங்க, பக்கத்துல இருந்தா வச்சுக்கோ முடிவே பண்ணிடுவாங்க. அப்ப அன்னைக்கு மட்டும் வாங்கும் போது மட்டும் உங்களுக்கு சந்தோஷமா போய் வாங்க போனீங்க முத்தம்? ஐயோ, அப்ப இனிமே நீங்க போய் கேட்கவே கூடாது. இனிமே ஒரு முத்தோன்னு யாருக்கிட்டே நீங்க வாங்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுச்சு இல்லையா? வீடியோவை ஃபுல்லா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காம ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுக்க மறந்துடாதீங்க, அப்பதான் என்னோட வீடியோ போட்டா நோட்டிபிகேஷன் காட்டும். என்கிறார் மொரட்டு சிங்கிள் அறிமுத்து வரட்டுமா?